எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதின் மூலமாக நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 15 தேதிக்கு பிறகு ஆனி மாதம் முழுவதும், ஆனி மாதம் ஃபுல்லாமே இந்த 5 ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தார்களே என்றால் போதுமானது. மாதம் முழுவதும் வற்றாத பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பதிவை முழுமையாக பாருங்கள். பொதுவாக ஒரு தமிழ் மாதம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அனுகூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்களினுடைய இடப்பெயர்வு ஆகும். இப்படி கிரகங்கள் இடம் பெயரும் பொழுது சிலருக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கும், சிலருக்கு பாதகமான பலன்கள் கிடைக்கும், அது வேற விஷயம். பட் சிலருக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கும். இந்த பலன்களை தக்க வைப்பதற்கும் பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்குமான சில பரிகார நிமித்தங்களை நாம் செஞ்சால் இன்னமும் நல்லது, இன்னமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன், ரொம்ப விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நெற்றியில் குங்குமம் ஏறுறேன் இல்லையா, இந்த குங்குமத்தை இந்த மெத்தேடில் இந்த 5 ராசியினரும் இந்த ஜூன் 15 தேதிக்கு பிறகு ஆனி மாதம் முழுவதும் இட வேண்டும். அது யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரவங்க மேஷ ராசிக்காரங்க, சிம்மம் ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க, மகரம் ராசிக்காரங்க. இந்த 5 ராசியினர் தான் அந்த நெற்றியிலே திலகத்தை இட வேண்டும் ஆனி மாதம் முழுசும். ஏன் அப்படின்னு கேட்டால், கிரகங்களினுடைய இடம் பெயர்வு இவங்களுக்கு அமோக நல்ல பலன்களை கொடுக்கறக்கு. எல்லா கிரகங்களினுடைய துணையும் இவர்களுக்கு இருக்கு. இப்படி எல்லா கிரகங்களினுடைய துணையும் இவர்களுக்கு இருக்கும்போது பலன்களும் பன்மடங்கு கிடைக்கும். அதை மறந்துடக்கூடாது, பலன்களும் பன்மடங்கு கிடைக்கும். அதை நாம் தக்க வைப்பதற்கு நாம் குங்குமம் இட வேண்டும். எப்படி இடணும்? இந்த 5 ராசியினரும் இந்த ஜூன் 15 பிறகு ஆனி மாதம் முழுவதும் தினசரி காலையிலே கிழக்கு திசை நோக்கி நின்று கையிலே வலது கை மோதிர விரலிலே குங்குமத்தை எடுத்து ஸ்ரீம் 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 என்று மகாலட்சுமியை மனதார வேண்டி 2 புருவம் இணையும் இடத்தில் குங்குமத்தை இடணும். பலருக்கு குங்குமம் எங்கே இடணும்னே தெரியாமல் இருக்கும். எங்கெங்க குங்குமம் இடலாம் அப்படின்னு கேட்பாங்க. குங்குமம் ஆகப்பட்டதே 2 புருவமும் இணையிற இடத்துல வைக்கணும். ஏன் அங்கே வைக்கணும்? அங்கே வைக்கும்போது தான் காந்த சக்தியானது வரும். சிலர் 3வது கண் திறக்கும்னு சொல்லுவாங்க. சிலர் அந்த இடத்தை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அந்த 2 புருவங்கள் இணையிற அந்த மத்திய குளிர்ச்சியாக வைக்கும்போது 7 சக்கராசும் சமநிலைப்படும். உடலிலே வாத பித்த கபம் சமநிலைப்படும். ஸோ எல்லாமே ஃபுல் பாடிக்கும் ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி, ஒரு ஆக்டிவாக கொடுக்கறது அந்த 2 புருவங்கள் இணையிற அந்த மத்திய புள்ளியில் அங்கே அந்த குங்குமத்தையோ விபூதியோ வைக்கும்போது ஏற்படுத்துகிற குளிர்ச்சி தன்மை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது எல்லா ராசியினருமே வைக்கலாம். குறிப்பிட்டு இந்த 5 ராசினை வைக்கும்போது இன்னும் நல்ல பலாபலன்களை அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. இதில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 5 ராசியினர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மேஷ ராசிக்காரங்க வராங்க. இவங்க துர்காதேவியை மனசில் நினச்சிட்டு அல்லது துர்கை கோயிலுக்கு போயிட்டு குங்குமத்தை வாங்கிக்கிட்டு வந்து அந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் வராரு இல்லையா,
துர்கைக்கும் செவ்வாய்க்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஸோ துர்கையை மேஷராசிக்காரங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நெத்தியில் இட்டுக்கிறது, துர்கையினுடைய குங்குமத்தை இட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சிம்ம ராசிக்காரங்க வராங்க. சிம்மம் சூரியனுடைய ராசி, சூரியன் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ஹெட்டு மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயாரினுடைய சன்னதிக்கு போகணும். தாயாரினுடைய சன்னதினா எல்லா சிவன் ஆலயத்திலும் தாயார் சன்னதி இருக்கும். ஒவ்வொரு வடிவங்களில் தாயார் காட்சி அளிப்பாங்க, அங்கே குங்குமம் கிடைக்கும். சிவன் கோயிலில் தாயாரினுடைய சன்னதியில் கிடைக்கிற குங்குமத்தை வாங்கிக்கிட்டு வந்து நெற்றியில் இடணும். யார்? சிம்ம ராசிக்காரங்க. அடுத்து கன்னி ராசிக்காரங்க, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க அம்மன் ஆலயம், அதாவது ஊருக்குள்ளேயோ அல்லது ஊருக்கு வெளியிலே இருக்கிற காவல் தெய்வ அம்மன் ஆலயம், காளியம்மன் மாரியம்மன் என்று இருக்கக்கூடிய அந்த தேவதைகள், அவங்களுடைய கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு அந்த குங்குமத்தை வாங்கி நெற்றியில் வைக்கணும், சிறப்பான பலன் கிடைக்கும். துலா ராசிக்காரங்க லக்ஷ்மி குங்குமம், அதாவது அருகில் பெருமாள் ஆலயம் சென்று அங்கிருக்கிற தாயார், எப்படி சிவன் கோயில் சென்று அங்கே இருக்கிற தாயார் குங்குமத்தை வாங்கி வைங்கன்னு சிம்மராசிக்காரன் சொன்னோம், அதே மாதிரி துலா ராசிக்காரங்களுக்கு பெருமாள் ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய தாயார் அவங்களினுடைய சன்னதியிலே கொடுக்கக்கூடிய குங்குமம், அதை வாங்கிட்டு வந்து நெற்றியிலே இட வேண்டும். அடுத்து மகர ராசிக்கார நண்பர்கள், காளியினுடைய கோயில் போகணும். காளி, பத்ரகாளி, மகாகாளி, அது மாதிரி காளியினுடைய கோயில் இருக்கிற காளியம்மன், அது கூட ஓகே தான், காளியம்மன் இவங்க கோயில் போயிட்டு அங்கே இருக்கிற குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நெற்றியில் இடணும். அந்தந்த ராசினர் அந்தந்த கோயிலுக்கு சென்று அந்தந்த குங்குமத்தை வாங்கி தினமும் காலையில் கிழக்கு பார்த்தபடி நின்று வலதுகை மோதிர விரலில் இரண்டு குருவங்கள் இணையும் இடத்திலே குங்குமத்தை வைத்து ஸ்ரீம் என்று சொல்லி மூணு முறை ஸ்ரீம்னு சொல்லி தான் சொல்லி குங்குமத்தை இடணும். குங்குமம் வச்சபடி சொல்லக்கூடாது, ஸ்ரீம் 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 அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டு பிறகு குங்குமத்தை நெற்றியில் வைக்கணும். இப்படி வச்சால் சர்வ சக்தியும் உங்களுக்கு ஏற்படும், வசீகரம் ஏற்படும். இந்த அட்டகர்மங்களில் முத வரது தான் வசியம். வசியத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது, நிறைய வசிய முறைகள் இருக்குது. ராஜவசியம், மிருக வசியம், ஜனவசியம், தேவதை வசியம், பணவசியம், நிறைய வசியங்கள் இருக்குது. அதில் பார்த்தோம்னா இந்த ராஜவசியம்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். இதற்கு பல வழியில் செலவு பண்ணுவாங்க. இந்த ராஜவசியம் மை வாங்கிறதுக்கு, மூலிகை தாயத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப செலவு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா வசியங்களுக்குமே ரொம்ப பவரானது இந்த ராஜவசியம். ராஜா அப்படிங்கிறவர் தான் அந்த நாட்டின் இறைவன், இறைவனுக்கு ஒப்பானவராக கருதப்படுபவர். ஏன்னா இறைவன் ஆசைப்பட்டது எல்லாமே உடனே கிடைக்கும். இறைவன் தான் நம்மளுக்கு ஆசைப்படுறத கொடுப்பாரு, அந்த இறைவன் தனக்கானதே தானே எப்படியோ அவருக்கு கிடைச்சது. ஸோ அந்த ஒரு இறைவனுக்கு ஒப்பான செல்வத்தையும் புகழையும் மரியாதையும் கௌரவத்தையும் சொகுசையும், அதாவது சொகுசுங்கும் போது சந்தோஷத்தையும் பெறுவதற்கு இந்த ராஜவசியம் மிக முக்கியம். இதற்காக பல பேர் மையி மந்திரம் மூலிகைன்னு தேடி போவாங்க. தேடி போக தேவையே இல்லை, உங்களுடைய கையிலேயே வெண்ணெய் இருக்குது, நெய் கலைய வேண்டாம். இந்த முறையை ட்ரை பண்ணுங்கள். குங்குமத்தை எடுத்து ஸ்ரீம் 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 மூணு முறை சொல்லி நெற்றியில் இட்டுக்கோங்க. அது எந்த கோயில் குங்குமமாக இருந்தாலும் சரி, இட்டுட்டிங்கன்னா ராஜவிஷயம் சித்திக்கும். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக பாருங்கள், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, தினம் ஒரு 100 பேரை பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அவங்கள உங்களோட கஸ்டமராக நீங்கள் மாற்றணும்னு விரும்புகிறீங்க, அவங்களாம் என்ன பண்ணலான்னா இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் யாவும் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதே நேரத்தில் பொதுவாக குங்குமத்தை வீட்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. பூஜை அறையில் ஒரு டப்பாவில் போட்டு, கண்டிப்பாக பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கக்கூடாது. குப்பின்னு கடையில் வைப்பாங்க, தாமிர குப்பியோ வெள்ளி குப்பியோ பித்தளை குப்பியோ அல்லது பஞ்சலோக குப்பியோ, குப்பிகளில் வாங்கி அடைத்து சேஃபாக வைக்கிறதுங்கிறது சிறப்பான பலன்களே உங்களுக்கு பெற்றுத்தருங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. அந்த குங்குமத்தை தினமும் வச்சுட்டு வர்றது சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக அமையும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் சொல்லப்பட்டது அனைத்து ராசினரும் செய்யுங்க, சிறப்பான பலன்களை பெறுங்க. மற்றும் ஒரு
ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.